சேலம் மக்களுக்கு ஒன் டே ட்ரிப்பில் ஒன் டே பிளான் சூப்பராக தரமாக இருக்கும் ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சுற்றுலாத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறேன் இந்த சுற்றுலாத்தலம் வந்து சேலத்துலேருந்து ஒரு 66 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க. 66 கிலோமீட்டர் எந்த பக்கம் போகணுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறேன் சேலம் டு ஆத்தூர் தாங்க போகணும். ஆத்தூரில் தான் இந்த அருவி அமைஞ்சிருக்கு, அதாவது சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலம் வந்து ஆத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போகணும். முட்டல் கிராமத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். நீங்கள் முட்டல் கிராமத்துலேருந்து 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த சூழல் சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆனை முட்டல் அருவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது முட்டல் கிராமத்தில் இருக்கிறனால ஆனை முட்டல் அருவி. இது வந்து லோ காஸ்ட்டு ஒரு சுற்றுலாத்தலம்னு சொன்னாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸுக்கு 10 ருபீஸும், பைக் பார்க்கிங்க்கு 20 ருபீஸும், கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸும், அப்புறம் நீங்கள் மினி வேன் அந்த மாதிரி வந்துருந்தீங்கன்னா 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வனப்பகுதியில் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு சுற்றுலாத்தலம்னு சொன்னாங்க. ஏன்னா இது அவ்வளோ சேஃபு, நீங்கள் என்னை நம்பி இந்த சுற்றுலாத்தலத்துக்கு இங்கே கண்டிப்பாக வரலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னே சொல்லலாங்க. இங்கே மங்கீஸ்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக தண்ணி சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்கே இருக்குது அப்படின்னு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஓட மாதிரி தண்ணியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே இந்த நடப்பாதையிலே போனோம்னா நம்ம அருவியை வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கே போக போக தண்ணிலாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அருவி சூப்பராக கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. தண்ணி நாங்கள் போனப்போ நிறையா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த போர்டில் வந்து அருவிக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நாமளும் அருவிக்கு போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு. ஏறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கும். இது பக்கமாக தான் இருக்குது இந்த அருவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வரலாம், குட்டீஸை கூட நீங்கள் கூப்பிட்டு வரலாம். ஒரு சேஃபான பிளேஸ் தான் இது. நீங்கள் ஒரு லைட்டாக வாக்கிங்கை போட்டிங்கன்னா இந்த அருவியை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தான், ஓவரால் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம வண்டியிலே நிறையா தூரம் வந்திருப்போம். ஆனால் நடந்தோம்னா இந்த அருவியை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம இந்த அருவியை பார்க்க போகிறோம். பாருங்க அவ்வளோதான் அருவியை நம்ம நெருங்கிட்டோம். இப்படி தாங்க இந்த அருவி இருக்கும். ஆனால் இது ஒரு சில டைமில் மழை தண்ணி அதிகமாக வரும்போது வெள்ளம்லாம் அடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து வீடியோவே போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். நாங்கள் போகும்போது தண்ணியெலாம் சூப்பராகவே இருந்துச்சு, நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனப்போ அவ்வளோக்கா கூட்டம் எதுவும் இல்லை, ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்த நாளைக்கும் முந்தின நாள் வந்து நிறையா கூட்டம் இருந்துச்சு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க, அப்போ நிறையா கூட்டம் இருந்துச்சு. சரி நாங்களும் ஒரு விசிட்டை போட்டு, சரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் குளிக்காமல் நாங்கள் பாட்டி கிளம்பி வந்துட்டோம். ஆனால் தண்ணினா நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து வரும்போது தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் அங்கேருந்து அந்த ஓட வழியாக போகும்போது தண்ணி அப்படியே கலங்கலாமல் இருக்குது. அதுதான் எப்படின்னு தெரில. சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு தடுப்பு கம்பியெல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. அதுக்கப்புறம் இங்கே ட்ரிங்க்ஸ் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஸ்விம்மிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் இங்கே உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா இங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வராங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்க்குமே இங்கே வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்க ஒர்த்து தான். ஏன்னா 10 ரூபாய்க்கு இவ்வளவும் பண்ணுறாங்கன்னா வேறு லெவலுங்க இந்த சுற்றுலாத்தலம். இங்கே ஃபோட்டோ பிடிக்கவும் சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இந்த நேச்சுரெலாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுக்காமல் போக முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்குமே சூப்பரான ஒரு இடம்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போட்டிங்கும் இருக்குது. சிறியவர்களுக்கு வந்து 10 ரூபாவும் பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு மட்டும் போங்க, உங்கள் லைஃப் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த நேச்சர் வந்து நமக்கு அவ்வளோவும் சொல்லித்தரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கோசம் தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டேமுமே இருக்குது, அதையும் வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இதுதான் அந்த டேமு. இந்த டேம் தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா, இப்போ நாங்கள் காமிச்சோன்னா ஏரி, அந்த ஏரியிலேருந்து தான் இந்த டேமுக்கு வந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்கு.
ஓகே நண்பர்களே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க சேலம் சுற்றுமாலிமனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை பை, டாடா, சி யூ.